நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தப்பு பண்ணா அரசாங்கம் இமீடியட்டா ஆக்சன் எடுவான். அரசாங்கத்துல உள்ளவங்க பண்ணா இன்னைக்கு அவங்களாலதான் 300 உசுறு போயிருக்கு. இன்னும் எத்தனை முழுசா கணக்கு வரல, இப்போதைக்கு 300 உசுறு போயிருக்கு. காரணம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, ஆனா இதுதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி ரயில்வே மினிஸ்டர் இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம், உறுதி ஏத்துக்கிறோம். ஏன்னா இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஆக்சிடென்டே நடந்ததுன்ற பாருங்க, அதுவும் இந்த மாதிரி 3 ட்ரெயின் கிராஸ் ஆன நியூஸ் எல்லாம் வந்து பாவம் மினிஸ்டருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நடந்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கோம். இப்படி ஒன்று எதிர்பாராத விதமா இந்தியாவில் முதல் முறையா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் எதையும் கண்டிப்பாக நடக்க விட மாட்டோம். அதிலே முக்கியமாக இது வந்து ஒரு ஹியூமன் எரர், அதாவது மனுஷங்க கொஞ்சம் அசால்ட்டு, அந்த வேலை பார்க்குறவங்க வேலையை செய்யாமல் அவங்க மாட்டுக்கு ஜாலியாக இருந்ததுனால இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பட் ஆனால் அந்த மனுஷனோட பேர் என்ன, யார் அந்த மனுஷன், ட்ரெயினை ஓட்டிகிட்டு இருந்தவனா இல்லை அங்கே கேட் கீப்பிங்கில் இருந்தவனா இல்லை அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்குறவங்களா? ஆனால் பிரச்சனை வந்து ஓரளவுக்கு அந்த, ஏன்னா 4 ட்ராக் இருக்குது, 4 ட்ராக்கில் 2 ட்ராக்கு மெயின் ட்ராக்கு, 2 ட்ராக்கு லூப் ட்ராக். அந்த அது வந்து கடைசி நிமிஷத்தில் அந்த டிரைவர் தடம் மாறி போனதுனால வண்டி தடம் புரண்டுருச்சு. இது வந்து அவங்க இப்போதைக்கு சொல்கிறது, இதுதான் வந்து அதான் அந்த டிரைவர் தான் செத்து போன மாதிரி பழியாக போட்டோம்னா யார் என்ன கேட்க முடியும். அதனால் வந்து டிரைவர் தான் இந்த வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி முடியறதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். அதில் வீடியோஸ் எல்லாம் இருக்கான். அதாவது ஒரு டிரைவர், ட்ரெயினோட டிரைவர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் தானாக ஓட்டிட்டு போகிறதுக்கு, அவன் என்ன ஹைவேலையாக ஓட்டிட்டு போகிறான், ட்ராக் மாதிரி ஓட்டிட்டு போகிறான். ரயில்வே சார் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இன்ஜின் டிரைவர் வந்து வண்டியை ஓட்டணும். இது அப்புறம் அந்த ஹியூமன் எரர்னா பார்த்தீங்களா, கவர்மெண்ட்டோட எரரும் உண்டு. இந்த கவாச் அப்படின்ற ஒரு ஐட்டம் ஒன்று உண்டு, அது என்னன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதை வந்து எப்படின்னா இப்போ ஒரு இன்கேஸ் அந்த லோக்கோ டிரைவர், அந்த டிரைவர் இருக்கார் இல்லைங்களா, அந்த லோக்கோ பைலட் அவர் வந்து ஏதாச்சும் வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதாவது கண் அசந்துட்டாப்புல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்புல, நெஞ்சு வலி வந்துருச்சு, அவரால் அவருக்கு திடீர்னு வந்து எதுவுமே தெரியலை, அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான், அதாவது தானாக வந்து அந்த கொலிஷனை தவிர்க்கிறது, அதுதான் அந்த கவாச் சிஸ்டம் அப்படின்னு பேர். அது என்ன அவன் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது அந்த பிரச்சனைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரெயினை ஸ்லோ பண்ணிடும். நிப்பாட்டியில் இந்த செயினை பிடிச்சிருப்பாய் பார்த்தீங்களா பேசஞ்சரு, அந்த மாதிரி பைலட் எதுவும் பிரச்சனை அப்படின்னா அவன் பிடிச்சி இழுக்காமலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டி, இதில் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இன்கேஸ் அதான் அந்த பிளைண்ட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சமயத்தில் எதுவும் தெரியலை, எது தாப்பில் வர்றது, எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு மிஷினாக சென்சிட்டிவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டியை ஸ்லோ பண்ணிடும், வண்டி போய் இடித்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்புறம் எப்படி இது வந்து இந்தியாவில் இன்ஸ்டால் ஆகிருக்கு, நாங்கள் ரன்னிங் பண்ணியிருக்கோம், டெஸ்ட்டு பண்ணிட்டோம், டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த கவா சிஸ்டம் இருக்கிறப்ப எப்படி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுன்னு கேட்கலாம். நாங்கள் டெஸ்ட்டு மட்டும் தான் பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் பண்ணவே இல்லையே, எல்லா இடத்துலையும் நாங்கள் பண்ணணும் உங்கள்கிட்ட சொன்னோமா? அதாவது வண்டி இப்போ சீட் பெல்ட்டு போடல, வண்டிக்கு ஹெல்மெட்டு போடல, அப்புறம் பஸ்ஸு டிரைவரு இந்த லாரி டிரைவரு இவங்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் போடல, இதில் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண நம்ம ஊர் தான் இந்த லட்சத்தில் வந்து நிற்கிது. சிஸ்டம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. புல்லட் ட்ரெயின், ஃபாஸ்ட் ட்ரெயின், மை ட்ரெயின், மட்டர் ட்ரெயின், எத்தனையோ ட்ரெயினும் நம்ம விடுறோம். முதல்ல இருக்கிற ட்ரெயினுக்கு எல்லா சேஃப்டியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரெயினில் ஏறி எல்லோரும் போங்க சார். இதையெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல இல்லையா எதையாச்சும் ஒன்று பண்ணி விட்டு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுருவீங்கள, வெறும் 5% எல்லாத்தையும் பண்ணி விட்டு இந்த 95% எப்படி போனால் எங்களுக்கு என்ன, அதான கணக்கு. இப்போ இவ்வளோ ஒரு சிக்னல் ஒழுங்காக கொடுக்க முடியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீரெயில் ஆகிடுச்சு, டீரெயில் ஆனது எங்களால் வந்து தகவல் தெரிவிக்க முடியல, அதனால அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்றாங்க, அதனால தான் இன்னைக்கு 300 பேர் செத்து கிடக்குறாங்கன்றாங்க. எது கம்யூனிகேஷன் முடியலை, ஒரு எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் ஒரு ட்ரெயின்லேருந்து பண்ண முடியலன்னா அப்புறம் எல்லாம் மயில் டிபார்ட்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குள்ளே வருமா வராதா, அந்த கேள்வி உள்ளுக்குள்ளே வரும்ல. இதில் பெரிய ஆளுங்களை யாருமே குறை சொல்ல கிடையாது, அதாவது மேலே ஆட்சியில் அதிகாரத்தில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, பட்ஜெட் ஒதுக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் ஒழுங்காக எவனு அதை செய்யலை அப்படின்றத கண்டுக்க வேண்டியது யார்? இப்போ எவன் உட்காந்து அழுக வேண்டியது இருக்குது?
இப்போ நானும் ட்வீட்டு போட்டு முடிச்சுக்கலாம், ஐயோ பாவம் எங்களுக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, சரி எங்களுக்கு உங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்குது, இவ்வளவு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ட்வீட்டை அப்போ ஆளாளுக்கு நேரில் கிளம்பி போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர் கிளம்பி போகிறாங்க, அங்கேயிருந்து ஐயா இவர் மோடி ஐயா வர்றப்பில் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஒன்றா உட்காந்து உங்கள் பவர் அந்த இன்னர் பீஸை கொடுத்துட்டா உசுர் வந்துருமா உள்ளே போனவங்களுக்கு. இப்போ எவன் மிஸ்டேக் ஹியூமன் எரர்னு எவன் மேலேயாவது பள்ளியை தூக்கி போகிறதுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இது பேச வேண்டிய விஷயந்தான், கரெக்டாக செத்து கிடக்குறாங்க இது இல்லையா, இல்லை இன்னும் எத்தனை இடத்துல இல்லை தெரியலையே, நடக்காதுன்னு போயிட முடியுமா? இப்போ இவங்க அந்த கவா சிஸ்டம் கிடையாது, அப்போ யாருக்கு உட்காந்து என்ன பட்ஜெட் எது உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருக்குது ஊருக்குள்ளே மற்ற எவனா கேட்டான் அப்போ இல்லை வச்சது சந்தோஷம் போகிறது சந்தோஷம் வர்றது சந்தோஷம் இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் லக்ஸூரியஸுக்கு போகணும் அதுக்கப்புறமும் அதுக்கு போகணும், இல்லை உங்ககிட்ட அதுக்கு காசு இல்லையா, ரயில்வே சிஸ்டம் நஷ்டத்தில் போகுதா, அதையாச்சும் சொல்லுங்கள், இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை முக்கியம் இல்லை, இவங்க உசுறுலாம் எது என்ன ஏன் இவங்களுக்குலாம் என்ன உசுறு மதிப்பு இருக்குது, 10 லட்சம் ரூபா போட்டு பண்ணிகிட்டு இருக்கியா, அந்த உசுறு போ இப்போ 300 பேர் செத்து போயிட்டா அப்படின்னா 3 கோடி ரூபா கொடுக்கணும், 3 கோடியா 30 கோடி ரூபா கொடுக்கணும், செத்து போனவனுக்கு அவ்வளோ காசு உசுறு அதை கை கால் போனவங்கலாம் இனிமேல் வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவங்களாம் உள்ளுக்குள்ள தான் உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க நம்ம லட்சணம் இவ்வளவு தான் இருக்குது, இதுதான் நம்மளோட நிலைமை. இப்போ ரயில்வே மினிஸ்டர் போவார், பிரைம் மினிஸ்டர் போவார், சீஃப் மினிஸ்டர் போவார், நீங்கள் எல்லா மினிஸ்டரும் போகலாம், ஆனால் செத்தவன் வீட்டில் இழவு தான், ஃபோட்டோவை வச்சு மாலையை போட்டு போயிட்டே இருப்பான், இதுக்கு மேலே அவன் குடும்பத்தில் அவனுக்கு தான் நீங்கள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கிடையாது சார், சின்ன கம்யூனிகேஷன். நாங்கள் சாதாரண ஆள் தப்பு பண்ணால் தண்டனைகள் கடுமையாக இருக்கும், அரசாங்கம் தப்பு பண்ணால்